ஸோ ஹாய் அண்ட் வணக்கம், நான் சுதர்ஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ இது வந்து இன்னையோட நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அண்ட் இன்றைக்கி நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து 15,000 மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் எது எங்கே என்ட்ரி எடுத்தேன்றத ஆல்சோ ஐ வில் ஷோ யூ. ஓகே, இன்றைக்கி வந்து பப்ளிக் குரூப்பில் வி டிடன்ட் கிவ் எனி அப்டேட், பட் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி என்ட்ரி வந்து ஆக்சுவலி எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான். ஓகே, 33,000 நேற்று கொடுத்த அதே லெவல். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ம நேற்றே பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு, 5 மினிட்ஸ் கேண்டலில் ஒரு ரிஜெக்ஷன் ஃபாலோட் பை பிரேக் அவுட். ஸோ ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அந்த லெவலை வந்து அது ரெஸ்பெக்ட் பண்ணி பிரேக் பண்ணுதுன்ட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் முடிஞ்சவனே இந்த இடத்துல வி டுக் என்ட்ரி. ஸோ அண்ட் வி மேட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு, நல்ல அப் அண்ட் டவுனு சொல்லுவார். அண்ட் ஆல்சோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே அழகாக ஃபாலோ பண்ணி. ஸோ ஜென்ரலி திஸ் வாஸ் அ ஈஸி டே. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி அண்ட் ஆல்சோ ஃபாலோவர்ஸும் சரி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி 15,000 வச்சு 20,000 எடுத்தேன், அப்போ 20,000 வச்சு 40,000 எடுத்தேன்ட்டு. இந்த மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் நடக்கிற நாள் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ ரியலி ஹாப்பி டு சி. ஸோ இதை வந்து இப்போ நாளைக்கு அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க ரெண்டு லெவல்ஸும் நான் மாற்றலை, கீழே மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ் மேலே இருக்கிற ஃபஸ்ட் லெவல் மாற்றிருக்கேன், ரைட். 33,450 நம்ம புது லெவல் போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி 600 இருந்துச்சு, ரைட். ஸோ அந்த லெவல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல ரெண்டு மீட் ஆகுது பாருங்கள், ஹரிசோண்டல் வெர்டிகல் சப்போர்ட்ஸ் மீட் ஆகு, ரெசிஸ்டன்ஸ் மீட் ஆகுது. ஸோ தட் வில் ஆக்ட் அஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். 33,000 சொல்லவே வேணாம் இன்றைக்கி, எப்படி இன்றைக்கின்னு இல்லை ஆக்சுவலி ஒரு 4 நாளாகவே அது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கும் இட் வில் ஆக்ட் ஆஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், விச் மீன்ஸ் 33,000 பிரேக் பண்ணிவிட்டு கீழே மார்க்கெட் வருதுன்னா இன்னும் சமயம் ஃபாலோ ஆகும்னு அர்த்தம். இன்றைக்கி பாருங்கள், 33,000 கீழேருந்து மேலே பிரேக் பண்ணிட்டு போச்சு, ஸோ சமயம் மேலே போச்சு. அண்ட் மேலேருந்து வரும்போதும் 33,000 பிரேக் பண்ணிட்டு வந்துச்சு, ஸோ அங்கேருந்து சம ஃபால் இருந்துச்சு. ஸோ திருப்பியும் அதே நடந்திருக்குன்னு போது அப்போ அந்தளவுக்கு அது பயங்கரமான ஒரு ரீஜியன். ஸோ நாளைக்கும் வந்து இட் வில் ஆக்ட் க்ரூஷியல்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கேன் ஃபால் டவுன் டில் 32,460. அண்ட் அந்த இடம் ரொம்ப க்ரூஷியல், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் அதிகமான ஃபால் இருக்கும். இப்போ இருக்கிற நிலவரப்படி மார்க்கெட் வந்து ஒரு இன்டெசிஷன் பீரியடில் இருந்தாலும் ஜென்ரலி பார்த்தா டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து வி வில் சீ தட் அண்ட் கன்ஃபார்ம். ஆஸ் ஆஃப் நவ் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கனாலும் நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ நல்ல நாளைக்கு இன்னும் நம்மளுக்கு நாளையோட கேப் அப்பா கேப் டவுனான்றது ஸ்பெசிஃபை பண்ண முடியல, பட் ஜென்ரலி எக்ஸ்பெக்டிங் கேப் டவுன். ஸோ நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி வந்து வி ஆர் ஹேவிங் 3 லெவல்ஸ். ஸோ 15,260 மார்க்கெட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது நல்லா அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா 577 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் 1 மினிட், இது வந்து நல்லா அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,600 க்ராஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை க்ராஸ் பண்ணிச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ 600 வந்து இந்த ரீஜன் சொல்ல வரேன், இதை க்ராஸ் பண்ணிச்சுன்னா நல்லா அப் ட்ரெண்ட் போகும், வி கேன் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் நியர்பை இம்பார்ட்டன்ட் மேஜர் சப்போர்ட் ரீஜன் இஸ் 15,430. ஸோ அது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கூட ஃபால் ஆகலாம். அண்ட் வெரி டவுன் சப்போர்ட் வந்து 15,260. ஓகே, ஸோ வெரி சிம்பிள், இந்த ரெண்டு லெவல் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நாளைக்கு நம்மளோட ஃபோக்கஸும் அந்த ரெண்டு லெவல் தான். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே இட் இஸ் அரவுண்ட் சேம், ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆஸ் அ பிகினர் நீங்கள் வந்து எதனா ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணி யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். அண்ட் நாளைக்கு பார்ப்போம், இன்னும் பெட்டராக சூப்பராக ப்ராஃபிட்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலி, சி யூ, பை.